सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं मूषिकवाहनं मोदकहस्तश्यामलकर्णविलम्बिरसुत् वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक विघ्नविनायक पादनमस्ते वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நான் நிறைய இடங்களில் போகும்போது சார் உங்கள் நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு சார். இந்த விஷயத்தை வந்து இங்கே நிறைய பேருக்கு எடுத்து சொல்கிறேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா பேருக்கு பார்த்துட்டேன்னா சில நபர்களுக்கு வந்து சார் என்னால் பார்க்க வர முடியல அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா எனக்கு ஜோதிட ரீதியான சில கேள்விகள் இருக்குது சார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. இன்றைக்கி சாயந்தரம் பார்த்துட்டேன்னா அதாவது ஆன்லைனில் ஃப்ரீ அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அதாவது ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்துட்டேன்னா நம்மளுடைய முருகாசிஸ் யூடியூப் சேனல்லையும் நம்ம வந்து இதை வந்து சொல்ல போகிறோம். அதோடய லிங்க் வந்து நீங்கள் நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஒரே ஒரு க்வெஸ்டினுக்கு ஃப்ரீ அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதை நம்மளுடைய ஜோதிட மாணவர்கள் ரொம்ப அழகாக கொடுப்பாங்க. அதுக்கு முன்பதிவுங்கிறது ரொம்ப அவசியம். அதனால் 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த லிங்க் வந்து கொடுக்கலாம். ரொம்ப லிமிட்டடான நபர்களுக்கு மட்டும்தான் இது வந்து கொடுக்கப்படுகிறது. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அதாவது நேற்று நாம் கேட்டு அதாவது நியூமராலஜி எண் கணிதத்தில் வந்து குரு உண்டான எண் 3, இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜோதிட சாஸ்திரம், இந்த ஜோதிட சாஸ்திரம் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. அதாவது திருமணம் எப்போவுமே பெத்தவா சொல்லும்போது டக்குன்னு வேண்டான்னு சொல்லக்கூடாதான். பின்னாடி பார்த்துட்டோம்னா திருப்பியும் நம்ம ஐயோ யோசிக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம டெய்லி நிறையா பேருக்கு ஹாரஸ்கோப் பார்க்கும்போது நமக்கு தெரியறது இல்லையா. அப்போது அந்த திருமண விஷயங்கள் பார்த்துட்டோம்னா வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு பெரியவா வந்து ரொம்ப அழகாக சொன்னாராம். ஒருத்தர் காஞ்சி பெரியவாட்டை போய் பேசும்பொழுது இந்த மாதிரி என் பொண்ணு வந்து திருமணமே வேண்டாம்னு சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது சொன்னாராம். அதாவது அவர் ஒரு கதை, ஒரு பொண்ணை திருமணம் பார்க்குறதுக்கு வராங்க. அப்படி திருமணம் பார்க்க வரும்போது அவர் சொன்னாலாம், ஐயோ இந்த நபர் வேண்டாம், எனக்கு மிகப்பெரிய மாவீரன் யாரோ அவரை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாலாம். அந்த நபர் பார்த்துட்டு போயிட்டாரான். அப்போது யார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்பொழுது தேடிகிட்டே போகிறா. ஒரு பெரிய ராஜா அவர் வந்து தேரில் உட்காந்து அப்படி ஜம்முன்னு போகிறார். ஆஹா, வால் ஃப்ரீடமெல்லாம் வச்சுட்டுருக்கார், மிகப்பெரிய ஒரு மாவீரர், போர்க்களத்தில் போய் கும்பிட இவர் தான் நம்ம திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க போகிறோம். உடனே அந்த இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சாமியார் வந்து அந்த சுவாமியாரை பார்த்தோன்னா டப்புன்னு கீழே இறங்கி தன்னுடைய செருப்பை கழட்டி கிரீடத்தை கழட்டி நமஸ்காரம் பண்ணாராம். என்னடா இது, இவ்வளோ பெரிய ராஜா போய் இவர்கிட்ட போய் வாங்குறது, இவர்கிட்ட ஒன்றுமே இல்லையே, ருத்ராட்ச மாலையும் வெறும் காவியும் தானே வச்சுட்டுருக்கார், சரி இவரை நம்ம கல்யாணம் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு போனார். நேராக பார்த்துட்டேன்னா அவர் போய் பிள்ளையார், ஒரு மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை பார்த்தோன்னா செருப்பை கழட்டி நாலு நமஸ்காரம் பண்ணாரா. ஆஹா, என்னடா இது, இப்போ பிள்ளையாரை பார்த்து பிள்ளையார் தான் அப்போது பெரிய வீரராட இருக்கு, இவர் வந்து அவர்கிட்ட அதனால் பிள்ளையாரை கல்யாணம் பண்ண பிள்ளையார் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு ஆடு என்ன பண்ணித்தான் பிள்ளையாருக்கு மேலே இருக்கக்கூடிய மாலையெல்லாம் அப்படியே கடிச்சு 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 சாப்பிட்டுதான். என்னடா இது, பிள்ளையாருக்கு மேலே இருக்கக்கூடிய மாலையவே கழிச்சு சாப்பிட்டுருக்கு, இதுதான் பெரிய விஷயமானு நேராக அது பிள்ளாடே போனோம். ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுறது, அந்த கல் எடுத்து ஆட்டு மேலே அடிக்கிறதான். அப்போ அந்த குழந்தை தான் பெரிய ஆளாட்டிருக்குன்னு குழந்தைய பார்க்குறேன். நேராக பார்த்துட்டேன்னா அந்த குழந்தையை நிறுத்தி விட்டு ஏன்டா கல் எடுத்து அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆட்டையும் தள்ளி விட்டுறான். பாப்பா இன்னும் முடியாது, வயசாக எடுத்து நமக்கு வந்து இவர் தான் மாவீரன் வச்சு இவரே கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பார்க்குறாரா. யார் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க வந்தாலும் அவ வரைகிறான். அச்சேச்சு, இத்தனை காலம் வேஸ்ட் பண்ணி விட்டோமே. இந்த மாதிரி லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இறைவன் முதலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். நம்ம அதை தாண்டி நம்ம பல விஷயங்களை நம்ம போய் 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 திருப்பி அதுலேயே வந்துடும். இது தொழிலில் இருக்கலாம், கல்யாணத்தில் இருக்கலாம்,
நிறைய விஷயங்களில் இதை வந்து நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதனால் இருப்பதை வைத்து சந்தோஷப்படக்கூடியனா இருக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அம்மா அப்பா வந்து திருமணம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அதற்கு நல்ல சமயமா அவங்களுக்கு தெரியும் எல்லாமேன்ற முடிவு நம்ம எடுத்துக்கிறதுல முதன்மையாக இருக்க வேண்டும். வேண்டாங்கிற நெகட்டிவ் விஷயங்கள் பேசக்கூடாது. பெற்ற தாய் தந்தைக்கு தெரியும் எப்போ எது எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்று. சரி, இன்றைய தினத்தில் இந்த ஸ்டோரி நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 29/10/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 13ஆம் திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, மாலை 2:09 வரை. பின்பு ரேவதி. இன்றைய திதி திரையோதசி, மாலை 4:43 வரை. பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம், மகம் பூரம், சிம்மராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு சுப முகூர்த்த நன்னாள். இன்னைக்கு நல்ல நட்சத்திரம் உத்திரட்டாதி முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நல்ல நட்சத்திரமும் இருந்துட்டு இருக்கு. ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா தன பல விரத்தம்னு சொல்லுவா. அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமியும் அதே மாதிரி குரு பகவானையும் வேண்டக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்தில் நிறைய விஷயங்கள்லாம் கைகூடணும்னு பிரார்த்தனை செய்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுவாள். புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசி பலாபலன் இதோ பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், வேலை வாய்ப்பு கூடி வர்றதுக்குள்ளான இருக்கும். ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்து 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 இருந்துக்கணும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் கடைபிடிச்சுக்கணும். வெளியில் செல்லும் பொழுது பார்த்துட்டேன்னா வண்டிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்கள் யாராவது எதாவது பேசிட்டான்னு சொல்லி டக்குன்னு ஆக்ரோஷமாக சொல்கிறது, அதாவது நம்மளுடைய சில கருத்துக்களை சொல்லலாம், அந்த கருத்துக்களை இது தான் அப்படின்னு அவட்ட நிர்ணயம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில காரியம் நம்ம தெரியாத பண்ணணும்னுச்சா அது தெரிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெற்றவாகிட்ட எதாக இருந்தாலும் சொல்லிடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பிரார்த்தனைகள் இருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஒரு காரியத்தை மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது இதாவாலான செய்ய முடியுமா முடியாதா, எஸ் நோ அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். அதில் டக்குன்னு கொடுத்து விட்டோம், அவளால் செய்ய முடியல, பாதியில் விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பார்த்து எல்லா காரியத்தையும் செய்யணும். அதேமாதிரி காலை வேலைகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். மடியில் கனமாக இருந்தால் தான் வெளியில் பயம்னு சொல்லுவாள். அதேமாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து சரிவர செய்திருக்கோமா இல்லையாதா, தப்பு பண்ணிட்டோமா, சரியாக இருக்கோமா அப்படிங்கிற என்றைக்குமே பார்த்துட்டேன்னா உங்களை பற்றிய சிந்தனைகளை நீங்கள் ரொம்ப தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பண சம்பாத்தியம், லாப நஷ்டம், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து அது மாறக்கூடியதாக இருக்கும். அதுதான் சொன்னேன், நீங்கள் எடுத்து பண்ணலைன்னா சக்ஸஸ், மற்றவாட்ட கொடுத்து பண்ணலைன்னா அதில் சில தடங்கல்கள் இன்றைய தினத்தில் ஏற்படலாம். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கோயில் காரியங்கள் பிராயச்சித்தங்கள்லாம் எடுத்து செய்வீர்கள். அதிர்ஷ்ட தரக்கூடிய எண் 8 கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுன்னா நடக்கும் நடக்கும் நடக்கும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நிச்சயமாக நடந்துடும். அதே சமயத்தில் நீங்கள் எனக்கு ரெகக்னேஷனே கிடைக்கலையே அப்படின்னு சொன்ன வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் நிச்சயம் உங்களுக்கு பாராட்டுதல்கள் வந்து குவியும். வீடு மாற்றணும் சார், வீட்டில் ஒரே பிரச்சனை, அருகில் இருக்கிறவங்க, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அந்த ப்ராப்ளம் எல்லாம் அழகாக சால்வ் ஆகும். தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். மனசில் ஏற்பட்ட தர்ம சங்கடங்கள்லாம் போயிடும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் இனிமே ஏற்படக்கூடாதுன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். யாராவது எதாவது சட்டுன்னு சொல்லிட்டா உடனே மனசு சொடிச்சிடும். அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாளே ஓடாது. இந்த மாதிரி இன்றைக்கி யாராவது எதாவது சொல்லிவிட்டால் அது மனசில் சொடிச்சிடக்கூடியதாக இருக்கும். ரொம்ப அன்பானவா பிரியமானவா ஏதாவது பேசிட்டான்னா உடனே அதை பற்றி மனசில் நினச்சிட்டு இருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
கடகராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். யார் என்ன சொன்னா என்ன, நாலு பேர் நாலு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பா. நீங்கள் உங்கள் பாட்டு உங்களுடைய விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள், நிச்சயமாக கை கூடும். திருமண காரியங்கள் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வியாபாரத்தில் அனுகூல்யமாக இருக்கும். இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பெரிய ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் குறித்ததாக இருக்கும். சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள் லாபகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் சால்வ் ஆகிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடனுக்காக அதீத வட்டி கொடுத்து கடன் வாங்குறது, பிறருக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கறத இனிமேப்பட்டு தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களுக்கு மனசில் இருந்த சோர்வுகள்லாம் அப்பப்போ இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் போயிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு மகம் பூர நட்சத்திரத்தில் இருக்கவா ஒரு சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம். ஏதேனும் ஒரு கடை வச்சுட்டு இருக்கோம், ஏதேனும் பண்ணுறவா ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஒரு நபர் வராங்க போகிறாங்கன்னா கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பொருளை வாங்குறது, அந்த பொருள் காணலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தமாக இருந்துருக்கும். வண்டி வாகனங்களை சரியாக பூட்ட வேண்டும், சரியாக உள்ளே எடுத்து நிறுத்த வேண்டும். டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருக்காங்க, சாவி இருந்தால் அதை கவனமாக வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லைனா வெளியில் போகும்போது காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறதாகவே தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளை சற்று கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் நமக்கு ஒரு பெரிய பாடங்கள் தானே. அதே மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. இன்றைக்கி உத்தர நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு புதிய தொழில்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். மற்றவா போய் சாதிக்க முடியாத விஷயத்தை நீங்கள் எடுத்து காரியங்கள் சாதிப்பீள். புதிய காரியங்கள்லாம் ஓரிரு நாள் கழித்து அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீடு சம்பந்தமான தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போய் நன்மைகள் பெறுகிறதுக்கு யாராவது ஒருத்தர் ஏதான ஆறுதல் சொல்லும்பொழுது அது ஒரு பெரிய திருப்தியாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே ஒரு சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் நிறைய வேலைகள் பண்ணி ரெஸ்ட் எடுத்து சில காரியங்கள் பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே தோணி வரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் பார்த்துப்போம், அப்புறம் பார்த்துப்போன்னு யோசனைகள் இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் நிறையா விஷயங்கள் எடுத்து பேசுவாங்க. சில நேரம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நம்ம கூட மாட அன்பாக பாசமாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம காரியத்தை பகிர்ந்துப்போம். கடைசியில் ஏண்டா பகிர்ந்துட்டோன்னு ஆகிடும். அவங்க என்னென்னா நம்ம நம்மளை பற்றி சொன்னால் அவங்க அவங்களுக்கு உண்டானதாக எடுத்துப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை யோசித்து பார்த்து சொல்லுவாள், அடடாடா என்னடா நமக்கு ஆறுதல் சொல்லுவான்னு சொன்னால் இப்போ கடைசியில் நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வருதுங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா காரியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். எங்கேயாவது ஒரு ஆலயத்துக்கு போய் ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய யோசனைகளுக்கெல்லாம் சரியான விடை கிடைக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களை யோகம் தரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் இன்றைக்கி இனிதே நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஒரு சண்டை வந்தது, ஒரு பிரச்சனை வந்தது, போக வேண்டான்னு இன்றைக்கி ஏதாவது ஒரு காரியம் தட்டி போச்சு நல்லதுக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சில முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கும்போது அது முடிவுகள் முதல்லையே சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கொடுக்கும். சில புஸ்தகங்கள் நம்ம வாழ்க்கையில் படிக்கும்பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுப்பேல், பார்த்துப்பேல், பேசுகிறதுக்கு பழகிப்பேல், அந்த மாதிரி நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், காலேஜ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள், பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒரு மூலமாக உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள்லாம் போயிடும், கவலைப்பட வேண்டாம். இறைவனுடைய அனுகிரகம் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய. திருமணம் நடக்கலையே நினச்சிட்டுருக்கேன், ஏன் நடக்கலை, ஏதோ தட்டி போகிறத நம்ம ஜாதகத்தில் சில கோளாறுகள் இருக்குது, அது தாண்டி நிச்சயமாக இறைவன் நடத்துறதுக்கு நம்ம பிரார்த்தனைகள் இருந்தால் அது வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே நிறைய முயற்சிகள்லாம் நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில பேர் பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்களில் இதை எடுத்து பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள் நிறையா இருக்கும். அதெல்லாம் தாண்டி நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க,
அதே மாதிரி கோயில் திருப்பணிகள்லாம் எடுத்து பண்ணக்கூடியதாக இருந்துருப்போம். வீடு கட்டின்றது தடங்களான திருப்பி தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். திடீர்னு ஒரு வேலையை விட்டுறப்படாது, கோபத்தில் ஆட்டியும் பேசிடப்படாது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பவர்களே, அருமையான நாள். வெற்றிகள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக காலை வேலைகளில் சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனை இருந்துருக்கும், அது மாறிடும். வண்டி பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாங்கலாம் சார், இது எனக்கு ஆசை இருக்குது, இந்த வண்டி வாங்கணும், அது வாங்கணுங்கிற ஆசைகள் நிறையா இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் நிறைய செல்வ செழிப்பு, வெளியில் போனால் செலவு பண்ணணும்னா கையில் காசு இருந்தால் தான் சார் முக்கியம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள், நிறைய தத்துவங்கள்லாம் இந்த தினத்தில் பேசுவேல், சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுவேல், அரசியலில் இருக்கிறவளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டு பேர் சேர்ந்து மூணாவது நபர்களை பற்றி பேசுகிறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வீடை சுத்தபத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக எடுத்து க்ளீன் பண்ணி புதுசாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி என்பவர்களே, உறுதியாக ஒரு விஷயத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதில் உறுதியாக இருந்துன்ற பேர். உதவி கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். நீங்கள் யாருக்கேனும் உதவி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அரசியலில் இருக்கிறவளுக்கு பெருமாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தக்கூடியதுக்கும், பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். நல்ல மனுஷாக கூட நீங்கள் சந்திப்பு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களை பற்றி யாராவது ஒருத்தர் பேசுகிறான்னு இன்னொருத்தர் சொல்லும்போது உண்மையாக நம்பிடாதீங்க. அதை பற்றி உண்மையாக பொய்யா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் காரியத்தை பண்ணுங்கள். நிச்சயம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் சில நேரங்கள் பார்த்தோன்னா மனசில் ஒன்று தோணுச்சு, இந்த வேலை எனக்கு நிரந்தரம் இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சுன்னு வைங்களேன், சட்டுன்னு அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி, ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, இன்றைய நேரத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எடுத்து பண்ணுவேன், ஆனால் மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்குது பார்த்தல, அது யார்கிட்ட சொன்னால் தீரும் அப்படின்னு கேட்டலன்னா வேறு யார்ட்டையும் கிடையாது, இறைவன்கிட்ட தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மூணாவது மனுஷாட்டாக ஷேர் பண்ணிக்காதீங்க, ஏன்னா அவள் இங்கே ஒன்று பேசுவா, வெளியில் ஒன்று பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேனை பெருசாக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் பெருசாக யார்ட்டையும் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கேட்காதீங்க. உங்கள் மனது தான் மிகப்பெரிய ஒரு பலம். அதனால் தாய் தந்தையார்கிட்ட பேசுங்க. அதேமாதிரி சொந்த பந்தங்கள்கிட்ட, அதாவது உங்களுடைய ரொம்ப வெல் விஷயமான சின்னவாட்டை அதை பற்றி சொல்லுங்க, தப்பே கிடையாது. அதே மாதிரி கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும், அந்த கம்பெனிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுறதுல மன திருப்தியோடு எடுத்து பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். இன்னொரு தடவை ஏமாந்துருவணுன்ற பயம் வேண்டாம், நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் அந்த வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எந்த காரியமே நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டவளுக்கு நிச்சயம் காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கவலைப்படாதீங்க, வெற்றிகள் உண்டு. தெய்வ அனுகிரகத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மீனராசி என்பவர்களை, ஆக்கப்பூர்வமாக சில செயல்பாடுகளை செய்யக்கூடிய அற்புதமான தினம். நிறைய விஷயங்களில் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் போகும், எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும், அரசியலில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், புதிய புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் அனுபவபூர்வமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில செய்திகளோடு சேர்த்து பார்க்கும்போது அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய சில நடைமுறைக்கு சாத்தியப்பட்ட சில விஷயங்கள்லாம் அனுகூலியத்தை கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். வயசானவாளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். புதிய இடம் வாங்குறதுக்குண்டான முயற்சி லாபகரத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் ஒரு இடத்துக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போது அவங்க கேட்ட விஷயங்கள், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகள், அங்கே இருக்கவங்க கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டாங்க. அப்போது அந்த கேள்விகள் கேட்கும்போது ஒருத்தங்க கேட்டாங்க, சார் மனதில் வந்து நிம்மதியே கிடையாது சார், ஏதோ ஒரு வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறது, மனசில் வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துட்டுருக்கு சார், இது வந்து நீங்கள் வந்து ஏதோ எனக்கு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்ல வேண்டாம், அனுபவத்தில் உங்கள் விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து பகிர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் மன அமைதிக்கு, மன அழுத்தங்கள் போகிறதுக்கு, மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் போகிறதுக்கு, இருக்கிறதுலையே லக்ஷ்மியில் சிறந்த ஒரு பலத்தை கொண்ட லக்ஷ்மினா தைரிய லக்ஷ்மி தான். இந்த தைரிய லக்ஷ்மி மட்டும் இருந்துட்டால் போது நம்ம எதையுமே சாதிக்கக்கூடியதாக இருக்கும்.
சார், எனக்கு இந்த பயமெல்லாம் போகணும் சார், பதட்டம் போகணும் சார், எனக்கு வந்து மன அழுத்தம் போகணும் சார், எனக்கு இந்த தொல்லைகள்லாம் தீரணும் சார் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறவளுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று தரேன். இது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், தயவு செய்து நிறையா பேருக்கு இது சொல்லுங்கள். நான் என்னோடய யோகா சென்டரில் நான் இதை சொல்லி கொடுக்குறது, அதாவது நீங்கள் வந்து மனசில் ரொம்ப கவலை இருந்ததுன்னா நேராக சுவாமி ரூம்கிட்ட போய் உட்காந்துக்கோங்க. சுவாமி ரூம்கிட்ட போய் உட்காந்து கண்ணை மூடி முதல்ல லேசாக கொஞ்சம் ஜலத்தை எடுத்து வச்சுக்கோங்க, லேசாக கையில் தடவிக்கோங்க. அதே மாதிரி மூணு தடவை கையில் விட்டு அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. திருப்பி தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணுங்கள். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. கீழே தீர்த்தத்தை அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு கிருஷ்ண பரமாத்மாவை மனசில் வேண்டிக்கோங்க. வேண்டின்ட்டு கண்ணை மூடி உட்காந்து கொஞ்சம் நேரம் கரெக்டாக பார்த்துட்டுனா ஒரு உங்கள் மனசில் இருக்கிற பாரம் தீர்ற வரைக்கும் அந்த சுவாமிகிட்ட உட்காருங்க. அட்லீஸ்ட் ரொம்ப கம்மியாக 15 நிமிஷத்துலேருந்து 19 நிமிஷம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நம சிவாய நம சிவாய நம சிவாய முருகா 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 முருகான்னு மனதார வேண்டுங்க. அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன், ஜபங்கள் உள்ளே போகும்போது மனக்கவலைகள் போகும், மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும், உங்கள் மன பதட்டங்கள் போகும், மன தெளிவாகும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் சார். டெய்லி அப்போ 100 தடவை நான் பண்ண பண்ணுங்களேன், தப்பு கிடையாது. நிச்சயமாக நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் தெரியும். நம்ம ஆன்மீக தகவல் ஏதோ நிகழ்ச்சியில் சொல்லணும் கிடையாது, அனுபவபூர்வமாக நான் பெற்ற ஒரு பெரிய விஷயம். அதை ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா, அதை அவங்க பயன்படுத்தி பார்த்து எனக்கு சொன்னேன், சார் உண்மையாகவே சொல்கிறேன் பெரிய ரிசல்ட் கிடைக்கிது, என் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையுது அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர நன்றி.